ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் பி வித் மீ அபி. ஸோ நம்ம சேனலில் நம்ம புக்ஸோட ரிவ்யூஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக்கோட டைட்டில் வந்து 3000 ஸ்டிச்சஸ் அப்படின்ற புக்கு தான். ஸோ இந்த புக்கோட ஆத்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிஸ்ஸஸ் சுதாமூர்த்தி. ஸோ மிஸ்ஸஸ் சுதாமூர்த்தி வந்துட்டு இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷனோட சேர்பர்சன், ஆல்சோ மிஸ்டர் நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸோட கோஃபவுண்டர் அவங்களோட மிஸ்ஸஸ். ஆத்தரை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆத்தர் வந்துட்டு ரொம்பவே இன்ஸ்பைரிங்கான பர்சனாலிட்டி, அவங்களோட ஸ்பீச் இன்டர்வியூஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ ஆத்தர் வந்து கர்நாடகாவில் பிறந்தாங்க. இவங்க ஒரு பத்மஸ்ரீ அவார்ட் வின்னர். இவங்க வந்து நிறைய புக்ஸை எழுதியிருக்காங்க, ஃபிக்ஷனல் நான் ஃபிக்ஷனல், அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்காகவும் நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ வந்து இந்த பர்டிகுலர் புக் வந்து ஆத்தரோட லைஃப்பில் நடந்த ஒரு 11 இன்சிடென்ட்ஸை வந்துட்டு ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா 3000 ஸ்டிச்சஸ். அதுதான் நம்ம புக்கோட டைட்டிலும் கூட. அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா தேவதாசி சிஸ்டம் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது தேவதாசி சிஸ்டம் அந்த வேர்டோட மீன், தேவதாசின்ற வேர்டோட மீனே வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா கடவுளுக்கு சேவை செய்கிறவங்க தான். அந்த காலத்துலலாம் வந்துட்டு ராஜா காலத்தில் கடவுளுக்கு அறப்பணி செய்கிறவங்க, அதாவது கோவிலேருந்து அறப்பணி செய்கிறவங்களை வந்து தேவதாசின்னு சொன்னாங்க. அப்புறம் நாட்கள் போக போக வந்து அந்த சிஸ்டம் கெட்டவங்க கையில் போயிட்டு அதில் நிறைய விமன் மாட்டி சஃபர் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் அந்த சிஸ்டத்துலேருந்து வெளியில் கொண்டுட்டு வந்து அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்து, ஸோ அந்த மாதிரி உண்மையாலுமே வந்துட்டு நிறைய விமன் அதுலேருந்து வெளியில் வந்து அவங்களுக்காக அவங்க அடுத்த ஜென்ரேஷன் அவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அதை பற்றி தான் வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்த சாப்டர் வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஹவு டு பீட் த பாய்ஸ். அதில் வந்துட்டு ஆத்தர் என்ன சொல்லியிருப்பாங்க, அவங்க காலேஜ் லைஃப்பை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது பொண்ணுங்கனாலே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி நம்ம ஆத்தருக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. எப்போ அப்படின்னாக்கா அவங்க காலேஜ் சேரணும் அப்படின்னும் போது அவங்க இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொன்னாங்க. பட் அவங்க வீட்டில் வந்துட்டு இன்ஜினியரிங் வந்து பாய்ஸ் மேஜர், அதெல்லாம் நீ படிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் பொண்ணுங்க எல்லாருக்கும் அப்பா சப்போர்ட்டிவ் மாதிரி ஆத்தருக்கும் அவங்க அப்பா தான் சப்போர்ட்டிவ். அவங்க இல்லை நீ எடுத்து படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து ஓகேன்னு காலேஜ் போனதுக்கப்புறமும் பார்த்தா டெய்லியும் அவங்களுக்கு வந்து ஒரு புது புது பிரச்சனை இருந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க வந்து அந்த அப்போ வந்து 1968 காலேஜில் சேரும்போது பார்த்தா அவங்க தான் வந்து ஒன்லி விமனாக இருந்தாங்க. ஸோ மற்றவங்க எல்லோரும் பாய்ஸாக இருந்ததுனால இவங்க ஒரே பொண்ணுங்கும் போது இவங்களை வந்து எல்லோரும் வெல்கம் பண்ணல, பண்ணாமல் அவங்கள வந்து டீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு ஆத்தர் எப்படி பிரேவாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் ஓவர் கம் பண்ணி வெளில வந்தாங்க, எல்லாத்தையும் எல்லா சுச்சுவேஷனையும் எப்படி டேக்கிள் பண்ணாங்க அப்படின்றத தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ பொண்ணுங்க வந்துட்டு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரேவாக இருக்கணும், அது வந்து தைரியமாக எந்த ஒரு பிரச்சனையும் பார்த்தாலே வந்துட்டு அதில் பாதி பிரச்சனை முடிஞ்ச மாதிரி அப்படின்றது வந்து அதுலேருந்து தெரியும். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபுட் ஃபார் தாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர். அது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு, நான் தெரியாத விஷயங்கள் நிறையா அதில் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஆத்தருக்கு வந்து ரேகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. ஸோ அவங்களும் அவங்கள ரேகாவோட அப்பா பேர் வந்து மிஸ்டர் ராவ். ஸோ அவங்க கூட நடந்த ஒரு கான்வர்சேஷனை தான் வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு விஷயம் என்ன வந்து என்ன ஆச்சரியப்படுற விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா டொமேட்டோ, அதாவது தக்காளி வந்து நம்மளோட கண்ட்ரியோடது கிடையாது. தக்காளி வந்து மெக்சிகோ ஆரிஜின், அதாவது மெக்சிகோலேருந்து வந்தது. ஸோ ஈரோப் வழியாக வரும்போது ஈரோப்பில் நிறைய பேர் வந்துட்டு அந்த தக்காளி வந்துட்டு இன்ஃபர்டிலிட்டியாக க்யூர் பண்ணுறதுக்கான ஒன்று அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் பேர் இல்லைல்ல அது வந்து பாய்ஸ்னஸ், அதை வந்து கன்சியூம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் பேர் அதை வந்து அழகுக்காக வளர்த்தாங்க. ஸோ இப்படி எல்லாத்தையும் தாண்டி அது இந்தியாவுக்கு வந்தது தான். இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா சமைக்கிற எல்லா டிஷ்லேயும் வந்துட்டு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா தக்காளியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில்லி, கேப்சிகம், அதுக்கப்புறம் முந்திரி, பொட்டேட்டோ, பீன்ஸ், பைனாப்பிள், பப்பாயா, கஸ்டர்ட் ஆப்பிள், கோவா, சப்போடெல்லாம் இது எல்லாமே வந்துட்டு எதுவுமே வந்து இந்தியாவோடது கிடையாது, எல்லாமே வந்து சவுத் அமெரிக்காலேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சில்லி வந்து நம்மளோடது இல்லைன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நம்ம வந்து அந்த காலத்தில் நம்ம காரத்துக்காக என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா பெப்பரை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். அதாவது மிளகு தான் வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஸ்பைஸு, அதை தான் நம்ம வந்து காரத்துக்காக யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் சில்லி வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னாக்கா அதோடய ஃப்ளேவர் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சில்லி எல்லா ஃபார்ம்ஸ்லேயும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து இதிலே வந்துட்டு பனானாக்கு வந்து ரொம்ப அழகான ஸ்டோரி ஒன்று இருந்துச்சு. ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பனானா இருக்கு இல்லையா, ஸோ பனானா வந்து அது எப்படி வந்து வந்துச்சு அப்படின்ற ஒரு கதை வந்துச்சு. அதாவது துர்வாசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் இருப்பார், அவர் வந்து ரொம்ப கோவக்காரர். அவர்கிட்ட வந்துட்டு யாராவது போய் சின்ன தப்பு பண்ணிட்டாலும் எல்லாருக்கும் சாபம் கொடுத்து அமுச்சிருவாங்க. ஸோ அவரோட ஒய்ஃப் பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா காந்தலி. ஸோ அவங்க வந்துட்டு அவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப கோவக்காரரு, பட் நான் வந்து உங்களோட குணத்தை புரிஞ்சுட்டு உங்கள் கூட இருக்கேன். ஸோ வந்து எனக்கு கண்டிப்பாக ஒரு வரம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு நம்மளை கோவக்காரங்கன்னு சொல்லிட்டாங்களே இவருக்கு லைட்டாக கோவம் வருது, இருந்தாலும் ஒய்ஃப் இல்லையா, சரி ஓகே ஒரே ஒரு வரம் மட்டும் கேட்கலாம் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு பழம் வேணும், அது வந்து சொர்க்கத்தில் விளையக்கூடாது பூமியில் விளையணும்,
அதுக்கப்புறம் அதுக்கு வந்து சீட்ஸ் இருக்கக்கூடாது, அது வந்து எல்லா காலத்துலேயும் கிடைக்கிற மாதிரி இருக்கணும், எல்லாராலேயும் ஈஸியாக வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் அதோடய எல்லா பார்ட்டையும் வந்து நம்ம யூஸ் பண்ணணும், பழம்னு மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி அது காயாக இருக்கும் போதும் நம்ம யூஸ் பண்ணணுமா இருக்கணும், அந்த மரத்தோட எல்லா பார்ட்டையும் வந்து நம்ம யூஸ் பண்ணணுன்ற மாதிரி இருக்கணும், அப்படி ஒரு பழத்தை தான் நீங்கள் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உடனே இவருக்கே ஒன்றும் புரியல, இவ்வளோ கேட்டுட்டாங்க இல்லையா, ஒன்றுமே புரியல. உடனே காடஸ் சரஸ்வதி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என் ஒய்ஃப் கேட்டாங்க, இந்த நாலேஜ் எனக்கு கொடுங்க, இந்த ஞானத்தை கொடுங்க, அவங்க என்ன கேட்டாங்க அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி வந்தது தான் பனானான்னு ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட் வந்து குலாப் ஜாமுன் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப சூப்பரான ஸ்வீட்டு, அது கூட நம்மளோடது கிடையாது, அது வந்து ஈரான்லேருந்து வந்தது தான். ஸோ இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோடது கிடையாது, அது வந்து நம்மளோடது ஆக்கி இண்டிஜினஸ் ஆக்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது வந்து 3 ஹேண்ட்ஸ்ஃபுல் ஆஃப் வாட்டர், அதில் வந்து ஆத்தர் நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம பாட்டி தாத்தாவோட ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து ரொம்பவே ப்ரிஷியஸான மொமெண்ட்ஸாக இருக்கும், மெமரிஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அவங்களோட பாட்டி தாத்தாவோட ஆத்தர் ஸ்பெண்ட் பண்ண டைம்ஸை பற்றி அதில் சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து காஷி யாத்திரான்னு ஒரு விஷயம் இருக்கும், அவங்களோட பாட்டி தாத்தா வந்து காசி யாத்திரை போகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, பட் அவங்களால போக முடிஞ்சிருக்காது. ஆத்தர் பெருசாகிட்டு அங்கே போகும்போது ஸோ அதில் வந்து 3 கையில் தண்ணி எடுத்து அந்த கங்கை நதியோட வாட்டர் எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கை தண்ணி எடுத்து விடும்போது ஆத்தர் அவங்க பாட்டி தாத்தாவை நினச்சிட்டு அவங்க வரணும்னு நினச்சாங்க, வர முடியல. ஸோ அவங்களுக்காக நான் வந்திருக்கேன், அவங்களோட ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க. அடுத்தது வந்துட்டு கங்கை நதி புனித நதி, நீ வந்து அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்குமே வந்துட்டு செழிச்சு செழிப்பாக வற்றா நதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு விடுறாங்க. அடுத்து தேர்ட் ஒரு கை எடுத்துகிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, அவங்க தாத்தா சொல்கிறாங்க நம்ம அந்த மாதிரி காசி யாத்திரை போனோன்னா நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த விடணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆத்தருக்கு அப்போ வந்து என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, சாரீ ஷாப் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, நிறைய சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கி வைப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த இன்னையோட நான் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அதுலேருந்து அவங்களுக்காக நான் அவங்க வந்து சாரியை வந்து ஷாப் பண்ணுறதில்ல, ஷாப்பிங்கே வந்துட்டு எசென்ஷியலாக எதாவது தேவையோ அதுக்காக மட்டும்தான் வந்து அவங்க ஷாப்பிங் போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாட்கள் போக போக வந்துட்டு அதாவது டிசைட் ஏதாவது ஒன்று அடையணுங்கிற ஆசையே வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுதான் அதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து கேட்டல் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, கேட்டல் கிளாஸில் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கிளாஸ் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து நம்ம என்ன சொல்லப்பா கிளாஸாக இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து நம்ம வந்து அவங்க கையில் இருக்கிற பணத்தை வச்சோ பொருளை வச்சோ பதவியை வச்சோ நம்ம வந்து கிளாஸை சொல்லக்கூடாது, அவங்களோட இன்னர் குவாலிட்டி அவங்களுக்குள்ளே இருக்கிற நற்குணங்களை தான் வந்துட்டு நம்ம கிளாஸ்ன்னு டிஃபைன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த சாப்டர் வந்து என்னென்னு பார்த்தா லைஃப் அன்ரிட்டன், அந்த லைஃப் அன்ரிட்டனில் வந்து அவங்க அப்பாவோட கதையை சொல்லியிருப்பாங்க, ஆத்தரோட அப்பாவோட கதை. ஸோ ஆத்தரோட அப்பா வந்து ஒரு டாக்டர், ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டெலிவரி பார்த்துருப்பாரு, அது பார்த்து ஒரு குழந்தை வந்து பிறந்திருக்கும். ஸோ அந்த பொண்ணு வந்து ஒரு ஜமீன்தாரோட பொண்ணாக இருந்திருப்பாங்க, அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு பிடிக்காமல் கல்யாணம் பண்ணதுனால அந்த பொண்ணை வந்து கொலை பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஏதோ ஒரு விஷயம் வந்து அவருக்கு தெரிய வரும். ஸோ அப்போ வந்துட்டு அந்த பொண்ணை வந்து காப்பாற்றி அங்கேருந்து வெளில அனுப்புவார். ஸோ அப்படி வெளில அமிச்ச பொண்ணு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வயசான உடனே ஒரு கெஸ்ட் லெக்சருக்கு போகிறாரு, அங்கே ஒரு டாக்டரை மீட் பண்ணுறாரு, அந்த டாக்டர் வேறு யாரும் இல்லை, அவர் காப்பாற்றினார் இல்லையா ஒரு குழந்தை, அந்த குழந்தை தான் வந்து டாக்டராக இருக்கும். ஸோ அது வந்து டாக்டர் ஆகிட்டு அவரோட பேர்லேயே வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்த விஷயம் அவருக்கு தெரிய வரும்போது வந்துட்டு ரொம்பவே ஒரு சென்டிமெண்டலாக அவர் வந்து ஒரு அஃபெக்ட் பண்ணிச்சு. ஸோ அதை தான் வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து நம்ம பண்ணுற ஒரு சின்ன ஹெல்ப் கூட வந்துட்டு ஒருத்தவங்களோட பெரிய லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும், அவங்களோட வாழ்க்கையில் அது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம கடந்து வரும்போது நம்ம நிறைய மனுஷங்களை மீட் பண்ணுவோம். ஸோ யாருக்காவது ஒரு இடத்துல நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியுன்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ஹெல்ப் பண்ணிடணும், ஏன்னா நமக்கு அது ஒரு விஷயமாகவே இருந்திருக்காது, பட் அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து நோ பிளேஸ் லைக் ஹோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷனுக்காக ஒரு ஆஃபீஸ் பில்டிங் ஓன் பில்டிங் கட்டுறதுக்கான இதுவும், அப்புறம் ஆத்தர் வந்துட்டு வேறு கண்ட்ரியில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்த விமனை வந்து வெளில கொண்டுட்டு வந்து அவங்களுக்கு ஒரு ஷெல்டர் கொடுத்ததை பற்றியும் வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பவர்ஃபுல் அம்பாசிடர்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர், அதில் வந்துட்டு ஆத்தர் நிறைய கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணும்போது எல்லாருக்கும் வந்து ஆத்தரை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக ஒரு விஷயமா இருந்தது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம கண்ட்ரி ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு பாலிவுட் மியூசிக் ஆக்டர் அதெல்லாம் வந்துட்டு ஒரு அம்பாசிடர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து ராஸ் லீலா அண்ட் ஸ்விம்மிங் பூல், ஸோ அதில் வந்துட்டு ஆத்தரோட கிராண்ட் பேரண்ட்ஸோட அவங்களோட டைமை சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ வந்து கிராண்ட் சில்ட்ரன் இப்போ இவங்க பாட்டி ஆனதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களோட பேர குழந்தைங்களோட அவங்களோட டைம் வந்து எவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சுங்கிறது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வந்து
டே இன் இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன், அதாவது ஆத்தருக்கு வந்து ரொம்ப ஹெக்டிக்கான ஸ்கெடியூல் இருக்கும், ரொம்பவே எப்போவுமே பிஸியாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்டு வந்து கோச்சுக்கிறாங்க, நான் உனக்கு எப்போ கால் பண்ணாலும் உன்னை லைனில் பிடிக்கவே முடியல, நீ பிஸியாக இருக்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஆத்தர் கூடவே இருந்து அவங்களுக்கு த்ரூ அவுட் த டே எவ்வளோ ஹெக்டிக்காக இருக்குன்னு பார்க்க. அப்படி இருந்தபோதும் ஆத்தர் அவங்களோட வேலையை எவ்வளோ லவ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்ட் ஆஃப் திஸ் புக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐ வி கேன். ஸோ அதில் வந்து ஆல்கஹால் டீ அடிக்ஷனை பற்றி சொல்லியிருப்பாங்க, அதாவது மது அருந்துறதுனால ஒருத்தவங்களோட ஹெல்த் அண்ட் லைஃப் எப்படி அஃபெக்ட் ஆகுது, அதுலேருந்து வெளில வந்தவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ த்ரூ அவுட் த புக், இந்த என்டையர் புக்குமே வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு. ஸோ ஆத்தர் நம்ம பக்கத்துலேருந்து உட்காந்து நம்மக்கிட்ட அவங்க லைஃப்பில் நடந்த விஷயத்தை வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவே சுவாரஸ்யமான புக்கு, கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ப்ளஸ் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு சூப்பரான புக்கோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அபி. ஸ்டே டியூன் டு சேனல் பி ஃபார் மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ். தேங்க்யூ.